ஹீரோ வில்லன் என கலக்கி வரும் நடிகர் அர்ஜுன் குறித்து பயில்வான் ரங்கநாதன் பேட்டி ஒன்றில் கடுமையாக விமர்சித்து உள்ளார். தமிழ் சினிமாவில் 90களில் ஹீரோவாக கொடிகட்டி பறந்தவர் நடிகர் அர்ஜுன். இவரது ரசிகர்கள் ஆக்ஷன் கிங் என்ற பட்டத்தை கொடுத்து அன்போடு அழைத்து வருகின்றனர். சுதந்திர தினத்தில் பிறந்த அர்ஜுன் நடித்த பெரும்பாலான படங்கள் தேசிய பற்றை கூறும் திரைப்படங்களாகவே இருக்கும். ஹீரோவாக நடித்தாலும் சரி, வில்லனாக நடித்தாலும் சரி, அதில் நான் தான் மாஸ் என அட்டகாசமான நடிப்பதில் இவரை மிஞ்ச ஆள் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நடிப்பில் வெளுத்து வாங்குவார். கதாநாயகர் நடித்து வந்த அர்ஜுன் நெகட்டிவ் ரோலிலும் நடித்து வருகிறார். தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு, கன்னடம் என பிற மொழி படங்களிலும் நடித்து வருகிறார். நடிகர் அர்ஜுன் நடிப்பில் 2017 வெளியான திரைப்படம் நிபுணன். இப்படத்தில் நடிகை ஸ்ருதி ஹரிஹரன், பிரசன்னா, வரலட்சுமி சரத்குமார், கிருஷ்ணா ஆகியோர் நடித்திருந்தனர். இப்படத்தில் அர்ஜுனனின் மனைவியாக நடிகை ஸ்ருதி ஹரிஹரன் அர்ஜுன் மீது பாலியல் புகார் கூறியிருந்தார். அந்த சமயத்தில் சோசியல் மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்டது. மேலும் பெங்களூர் சிவில் நீதிமன்றத்தில் நடிகை ஸ்ருதி ஹரிஹரன் ₹5 கோடி மான நஷ்டீடு கேட்டு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு கர்நாடக மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் 3 ஆண்டுகள் வரை நடந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இவ்வழக்கில் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் நடிகர் அர்ஜுனை இந்த வழக்கில் இருந்து விடுவித்தது. இது சோசியல் மீடியாவில் வைரலாகி இருந்தது. இந்த விவகாரம் குறித்து பயில்வான் ரங்கநாதன் ஊடகம் ஒன்று கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பேட்டி அளித்திருந்தார். அந்த பேட்டி இப்போது இணையத்தில் காரணமே இல்லாமல் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அந்த பேட்டியில் அர்ஜுனை பொறுத்தவரை பாடி டிமாண்ட் அதிகம் உள்ளவர். படப்பிடிப்பின் போது அர்ஜுன் சில நடிகைகளிடம் அவ்வாறு தான் நடந்து கொள்வார், ஆனால் நடிகைகளுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே அவர்களுடன் பழகுவார் என்று கூறியிருந்தார். அதேபோல் ரஞ்சிதா சினிமாவில் இருந்து விலகியதற்கு அர்ஜுன் தான் காரணம் என்று சொல்வதில் துளியும் உண்மையில்லை. நித்யானந்தாவுக்கும் ரஞ்சிதாவுக்கும் ஏற்கனவே தொடர்பு இருந்தது, அது ஊரறிந்த விஷயம். அது மட்டுமில்லாமல் அர்ஜுன் மீது இதுவரை எந்த நடிகைகளும் பாலியல் புகார் கொடுத்ததில்லை என பயில்வான் ரங்கநாதன் அந்த பேட்டியில் பேசியுள்ளார்.